ஓகே, ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் தி கிளாஸ். ஸோ தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன் டு ஜாயின் திஸ் கிளாஸ். நான் 50 பேர் எதிர்பார்த்தேன், பட் பரவாயில்ல, 36 பேர்கிட்ட வந்திருக்கீங்க. இன்னும் நிறைய பேர் வந்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மேபி அந்த டைம் ஒர்க் இருக்க இருக்காது. ஸோ அப்படிங்கிறப்ப டேக் சம் டைம் டு ஜாயின் இல்லையா, பட் பரவாயில்ல, வந்து எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஓகேங்களா, ரைட். நவீன் குமார் ஹேண்ட் ஷேக் ரைஸ் பண்ணியிருக்கிறாரு, ஸோ அவருக்கும் ரொம்ப நன்றி. ஓகே ஃபைன், ஸோ லெட் ஸ்டார்ட். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் நேற்று கிளாஸில் இன்னைக்கு ஐ மீன் இன்னைக்கு என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத தெளிவாக நாங்கள் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த கிளாஸ் பற்றி நான் போட்டிருக்கேன். ஆக்சுவலி நமக்கு இதுக்காகலாம் வந்திருக்கீங்க, கரெக்டுங்களா? STM32 கிளாஸ்க்காக வந்திருக்கீங்க. ஒரு பிகினருக்காக எடுக்கக்கூடிய ஒரு கிளாஸ் இது. ஒன் டே கிளாஸ் மாதிரி இது, ஒன் டே. ஏன்னா எவ்ரி சண்டேஸ் நான் மோஸ்ட்லி எடுப்பேன், பட் இப்போ எடுக்க முடியல சண்டேஸ் எப்பவுமே நான். ஸோ 2 மந்த்ஸ்க்கு மந்த்லி டுவைஸ் இல்லைன்னா மந்த்லி ஒன்ஸ் அந்த மாதிரி எடுத்துகிட்டு இருக்கேன். அதில் ஒரு கிளாஸ் தான் இது இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது. இப்போது STM32 நிறைய பேருக்கு பிகினராக இருப்பீங்க, உங்களுக்கு அதை பற்றி ஒன்றும் தெரியாது. இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்கன்றப்ப இது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக. ஸோ அதனால இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதுதான். அண்ட் அதுக்கு முன்னாடி இப்போ நான் பேசிட்டு இருக்க இது எல்லாமே எவ்ரி திங் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, ஜூம் மீட்டில் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. இந்த குரூப் குரூப்பில் வந்து டெலகிராம் குரூப் ஒரு லிங்க் அனுப்புவேன் இன் வாட்ஸ்அப் குரூப்பில், சரியா? அந்த டெலகிராம் குரூப்பில் எல்லாம் ஜாயின் பண்ணிங்கன்னா இப்போ ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கிற வீடியோ நீங்கள் அங்கே பார்ப்பீங்க, சரியா? வீடியோ நாங்கள் ஷேர் பண்ணுவேன், அங்கே நீங்கள் அதை பார்த்துக்கலாம். ஸோ உங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபைன், ஸோ இதான் இதனுடைய கான்செப்ட். ஸோ டவுட் ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் அன்மியூட் பண்ணி பேசலாம், பட் இப்போதைக்கு எல்லோரும் மியூட் பண்ணிக்கோங்க. டிஸ்டர்பன்ஸ் எல்லாருக்கும் இருக்க வேண்டான்றதுக்காக தான். ஸோ ப்ளீஸ், ஓகே, மியூட் பண்ணிக்கோங்க. டவுட் இருந்தால் மட்டும் அன்மியூட் பண்ணி என்கிட்ட பேசலாம் நீங்கள், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகேங்களா, ரைட். ஃபஸ்ட்டு என்னை பற்றி நான் சொல்லிடுறேன். ஓகே, ஆக்சுவலி என்னை பற்றி இங்கே இருக்குது. ஓகே, நான் சும்மா ஒரு ஸ்லைட் மாதிரி போட்டிருக்கேன், அபவுட் மை செல்ஃப் மாதிரி. ஸோ இதான் நான், ஹரிஷ்குமார், இப்படி தான் இருப்பேன். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் யூடியூப் சேனல் ஆரம்பித்தேன், கரெக்டாக. யூடியூப் சேனல் வந்துட்டு 2018, அதுக்கு முன்னாடி போட்டுட்டு தான் இருக்கிறேன், பட் 2018 தான் ஆரம்பிச்சு நினைக்கிறேன் மோஸ்ட்லி. அதில் வந்துட்டு பிக்கு, ஏவிஆர், STM32, IoT, 8051, அப்புறம் இந்த ஆர்ம் கண்ட்ரோலர், ஆர்பை, எலக்ட்ரானிக்ஸ், பிசிபி சொல்லிட்டு நிறைய சொல்லி கொடுத்துட்ருக்கேன். இன்னும் நிறைய விஷயம் நான் படிச்சுட்ருக்கேன். ஓகே, அது எல்லாமே யூடியூப்லேயும் வரும், ப்ளஸ் இந்த மாதிரி ஆன்லைன் கிளாஸ்லேயும் வரும், நிறைய நீங்கள் வந்து பார்ப்பீங்க போக போக. ஓகேவா? ஸோ இதான் என்னை பற்றின ஒரு ப்ரோக்ராம் யூடியூப் சேனல் இருக்குது, எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் நான் சொல்கிறேன் இது மாதிரி இருக்குது அப்படின்ட்டு, சரியா? அண்ட் அடுத்ததாக பார்த்துக்கிட்டிங்கன்னா எனக்குன்ட்டு ஒரு குரூப்ஸ் இருக்கு இல்லையா, வாட்ஸ்அப் குரூப் இங்கே இருக்குது. ப்ரோக்ராம் பிரெயின் 2.0 சொல்கிற குரூப் இருக்குது, அதான் மெயின் குரூப் நமக்கு. அதிலிருந்து பிரிஞ்சது தான் இந்த மூணு குரூப்புமே. ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டின்னு ஒரு குரூப் இருக்குது, ஃப்ரீ லான்சர், ஃப்ரீ கிளாஸ்னு குரூப் இருக்குது. ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியில் வந்துட்டு டெய்லி காலையில் எழுந்தோடனே நான் வந்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் நான் ஸ்பெண்ட் பண்ணுவேன் டெய்லி எப்போவுமே இதுக்காக. எதனா ஒரு போஸ்ட் எனக்கு எதாவது கிடைக்கும், லிங்க்டினில் கிடைக்கும், இல்லைனா வேறு யாரும் இங்கே அனுப்புவாங்க, அதை எடுத்து நான் அந்த குரூப்பில் போடுவேன். யாருக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கோ அதை யூஸ் பண்ணிப்பாங்க. ஓகே, ஒரு சில போஸ்ட் வந்துட்டு ரொம்ப தூரத்தில் இருக்கிற இன்ட்ரி கூட வருது, பட் வாட் எவர் இட் இஸ், நான் ஷேர் பண்ணுறேன். அதை யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணிப்பாங்கன்றதுக்காக தான். நிறைய பேர் இருக்காங்க, 290 பேர்கிட்ட இருக்காங்கன்னு நினைக்கிறேன் அந்த குரூப்பில், தெரியல யூஸ் பண்ணியிருக்காங்க நிறைய பேர் அதை. ஃப்ரீ லான்ஸ்ன்ற குரூப் இருக்குது. ஃப்ரீ லான்ஸ்ன்ற குரூப் என்னென்னா, இப்போ நிறைய பேர் என்கிட்ட நிறைய ப்ராஜெக்ட் கேட்பாங்க இல்லையா, எனக்கு இந்த ப்ராஜெக்ட் பண்ணி கொடுங்க, அந்த ப்ராஜெக்ட் பண்ணி கொடுங்க கேட்பாங்க. கண்டிப்பாக என்னால் பண்ண முடியாது, ஏன்னா எனக்கு டைம் இருக்காது பண்ணுறதுக்கு, நானும் வேலைக்கு போகிறேங்கிறப்போ பண்ண முடியாது. இதனோட பார்ட் டைம் ஜாப் தான் இந்த யூடியூப் சேனல், ஆன்லைன் கிளாஸ் இருக்கலாம், இந்த பார்ட் டைம் ஜாப் அப்படிங்கிறப்ப நல்லா பண்ண முடியாதுனால அதுக்கு ஒரு குரூப் க்ரியேட் பண்ணியிருக்கிறேன். யாரெல்லாம் என்கிட்ட ரிக்குயர்மெண்ட் கேட்குறாங்களோ அவங்கள இந்த குரூப்புக்கு நான் வந்துட்டு ரீடைரக்ட் பண்ணி விட்டேன்னா, அவங்க அந்த குரூப்பில் போய் அவங்க ரிக்குயர்மெண்ட்டை சொல்கிறப்ப வேறு யாரோ ஒருத்தவங்க வந்துட்டு செஞ்சு கொடுப்பாங்க அவங்களுக்கு. ஸோ அது மாதிரி. அண்ட் ஃப்ரீ கிளாஸு, இப்போ நீங்கள் பார்த்த ஃப்ரீ கிளாஸ் இந்த மாதிரி சில போஸ்ட்லாம் இந்த ஃப்ரீ கிளாஸ்ன்ற குரூப்பில் போடுவேன், நீங்கள் அதை ஜாயின் பண்ணிக்கலாம். சேம் டைம் டெலகிராம் குரூப்பும் இருக்குது, பட் அது அவ்வளோ ஆக்டிவாக நான் பண்ணுறது இல்லை டெலகிராம் குரூப்பில், வாட்ஸ்அப்பில் பண்ணுற அளவுக்கு, பட் அது இருக்குது. ஓகேவா? இட்ஸ் ஒன்லி ஃபார் ரெக்கார்டிங் வீடியோக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கிறேன் டெலகிராமை நான். ஸோ அவ்வளோதான். அடுத்து பார்த்தா ஆன்லைன் கிளாஸ், இப்போ எடுத்துகிட்டு இருக்க ஆன்லைன் கிளாஸ் ஜூம் மீட்டில் எடுத்துக்கிட்டு இருக்கேன். அடுத்து பார்த்தா யுடிமி. ஓகே, யுடிமியில் நான் ஆரம்பிச்சிருக்கேன் பண்ணுறதுக்கு. இப்போ ஒரு லாஸ்ட் இயர் ஆர்டினோ பேர் மெட்டல் அப்படிங்கிற ஒரு கோர்ஸ் நான் போட்டிருக்கேன், எல்லோரும் பார்த்துருப்பீங்க, நான் ஷேர் பண்ணிகிட்டு இருந்திருக்கேன் ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி. டோக்கன்லாம் கொடுத்தேன், கூப்பன் கொடுத்தேன், சாரி, அதை கொடுத்து நீங்கள் கம்மி விலையில் ஜாயின் பண்ணிக்கலான்ற மாதிரி சம்திங் ஒரு கூப்பன் கொடுத்தேன் நான். அதெல்லாம் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இன்னும் போக போக நிறைய கோர்சஸ் நான் போடுவேன் யுடிமியில், அதை கூட நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே, ஆர்டினோ பேர் மெட்டல் ப்ரோக்ராமிங் அப்படின்னு சர்ச் பண்ணால் நான் முதல்ல வருவேன் நான், தமிழ்னு சர்ச் பண்ணால் கூட வருவேன் நினைக்கிறேன், பட் தெரியல சரியா.
லிங்க்கை வந்து ஃப்ரீலான்ஸ் அந்த ஃப்ரீ கிளாஸ்ன்ற ஷேர் பண்ணுற யுடிமி கிளாஸோட லிங்க்கு, அதை கூட போய் நீங்கள் பார்க்கலாம், ப்ரீவியூ பார்த்து நீங்கள் ஜாயின் பண்ணுறதா பண்ணிக்கலாம். சரியா? ரைட். ஸோ தட்ஸ் இட். ஸோ இதான் என்னை பற்றினது. ஓகேவா? ரொம்ப சிம்பிள். ஸோ தட்ஸ் இட். ஸோ இப்போ நிறைய பேர் ஜாயின் பண்ணிட்டீங்கன்றப்ப என்னால் எல்லாத்த பற்றியும் கேட்க முடியாது, கரெக்டுங்களா? நான் எல்லாரும் இன்ட்ரடக்ஷன் சொல்ல சொல்லுவேன் எப்போவுமே, நான் ஒரு ஒருத்தராக சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவேன். பட் இப்போ 37 பேர்கிட்ட ஜாயின் பண்ணியிருக்கீங்கன்றப்ப அப்படி சொல்கிறது கஷ்டம். அதனால் வந்துட்டு எனக்கு எல்லோரும் தெரியும் நினைக்கிறேன் மோஸ்ட்லி. நேற்று இல்லாட்டி நான் ஓரளவுக்கு பேசிட்டேன் கால் பண்ணி நான் எல்லாத்தையுமே. பட் இருந்தாலும் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சண்டே வந்து ஜாயின் பண்ணதுக்கு. ஓகே, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஓகே கைஸ் லெட் ஸ்டார்ட். அது மாதிரி டவுட் எதாவது இருக்குது அப்படின்னா, ரொம்ப பெரிய டவுட் இருக்குது இந்த டாப்பிக்கு அன்ரிலேட்டட் டவுட் எதாவது இருக்குது அப்படின்னா, ஸோ கிளாஸ் முடிஞ்ச பிறகு கேளுங்கள், நம்ம அதை பற்றி டிஸ்கஸ் நிறையா பண்ணலாம், எனக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். பட் இப்போ நான் பேசுறதுல டவுட் ஏதாவது இருக்குன்னா உடனே ரைஸ் பண்ணி கேட்கலாம். அந்த மாதிரி எனக்கு இது புரியலைங்க அகைன் செஞ்சு காட்டுங்கன்னா ஐ 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
எஸ் ஒன் செகண்ட். இந்த போஸ்ட் எடுத்துக்கிறேன், அந்த போஸ்ட்ல தான் அந்த ஹிண்ட் போட்டிருக்கேன் இல்லையா, அந்த என்னென்ன டாபிக் எடுக்க போறேன் ஹிண்ட் அதெல்லாம் போட்டிருக்கேன், அதை எடுத்துக்கிறேன். தம்ப்நெயில் செலக்ட்ஸ். ஓகே, ஸோ என்ன அஜெண்டா நான் போட்டிருக்கேன் இதில் உங்களுக்கு அப்படின்னா, என்ன சாஃப்ட்வேர் அண்ட் ஹார்ட்வேர் STM32க்கு யூஸ் பண்ண போறேன்றத நான் போட்டிருக்கேன். சரியா? ரைட். அதுக்கடுத்து ஒரு சிம்பிளான ஒரு கோடை வந்து செஞ்சு காட்ட போகிறேன் ஹால் லைப்ரரி யூஸ் பண்ணி, அண்ட் அதுக்கடுத்து அவுட்புட் உங்களுக்கு காட்ட போகிறேன் உங்களுக்கு. சரியா? ஸோ இந்த மூணு விஷயத்தை பற்றி நான் உங்களுக்கு இந்த கிளாஸை சொல்லித்தர போகிறேன், அண்ட் மற்ற விஷயங்களையும் பார்ப்போம். ஓகே, என்னென்ன காம்போனன்ட்ஸ் வாங்கணும், எங்கே போய் வாங்கணும் காம்போனன்ட்ஸை, ஓகே என்ன சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணலாம் இதுக்கு, இப்போ எப்படி படிக்கலாம் ஆல் எஸ்டிஎம், எப்படி அப்ரோச் பண்ணலாம் எஸ்டிஎம், அந்த மாதிரி நிறைய விஷயம் சொல்லித்தர போகிறேன். டவுட்னா கண்டிப்பாக கேட்கலாம் நீங்கள். சரியா? ரைட். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு சாஃப்ட்வேர் அதை பற்றி பார்க்கலாமா? ஸோ ஃபஸ்ட் நமக்கு STM32 போர்டு யூஸ் பண்ணுறதுக்கு என்ன சாஃப்ட்வேர்லாம் இருக்குது அவைலபிலிட்டி மார்க்கெட்லன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு கெயில்னு ஒரு சாஃப்ட்வேர் ஒன்று இருக்குது. ஓகே, பட் இப்போ தான் யாரோ காலையில் வந்துட்டு எனக்கு இது ஏதோ 2026ல வந்துட்டு இது க்ளோஸ் பண்ண போகிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க, பட் எனக்கு கரெக்டாக அந்த நியூஸ்லாம் எனக்கு தெரியல. பட் இந்த சாஃப்ட்வேர் இருக்குது. ஓகே, கேஎல்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது, ஐ திங்க் கலை தான் சொன்னார் நினைக்கிறேன். கலை இருக்கிறீங்களா கிளாஸில்? ஆமாங்க ஹரிஷ், கெயில் பண்ண போறாங்க. அதுலயே ஆமன் சொல்லி ஒண்ணு வருது, அது நாங்க பட் அதுதான் யூஸ் பண்ணிட்டு க்ளவுடு, அந்த க்ளவுடை ஓகே, க்ளோஸ் பண்ண போறோம். க்ளௌடர். ஓகே ஓகே, மேபி க்ளௌடை க்ளோஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். இது எனக்கு எப்படின்னு தெரில, எனக்கு நியூஸ் எதுவும் வரல. இல்ல எனக்கு அவங்க ஃபுல்லாகவே பிராண்டே க்ளோஸ் பண்ண போகிறாங்களா இல்லை எனக்கு எப்படின்னு தெரில. இல்ல அந்த கெயில்ல மட்டும்தான் எங்களுக்கு மெசேஜ் வந்துட்டு இருக்கு. ஓகே, மேபி க்ளவுடுக்கு மேபி இருக்கலாம்னு நினைக்கிறேன், அது தெரில, அது நானும் பார்க்கணும். நான் வெரிஃபை பண்ணிட்டு அகைன் நான் குரூப்பில் போடுறேன் இது கிளைட் கெயிலுடைய ஸ்டேட்டஸ் என்னன்றது. ஓகேங்களா? ரைட், ஃபைன். ஸோ இப்போ இதுதான் அந்த சாஃப்ட்வேர், ஆம் கெயில்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. இதை யூஸ் பண்ணி நீங்கள் STM32 கோடிங் நீங்கள் பண்ணலாம். சரியா? இதில் வந்துட்டு 8051 கோடிங் பண்ணலாம், அண்ட் நிறைய ஆம் ரிலேட்டட் பேசிக்கான எல்லா ஐசிங்களுக்கும் இந்த கெயிலுங்க சப்போர்ட் பண்ணும். சரியா? ஸோ இது ஒரு என்ன சொல்கிறது, இது ஒரு ஒரு எடிட்டர் மாதிரி எடிட்டர். ஓகே, அது கொடுத்துருக்காங்க அழகாக நமக்கு, இல்லை டீபக் பண்ணலாம், எல்லாமே நீங்கள் பண்ணலாம். ஸோ அது மாதிரி ஆப்ஷன்ஸில் இருக்குது. இதில் போயிட்டு ப்ராடக்ட் டவுன்லோட்ஸ்ல போயிட்டு பார்த்தீங்கன்னா MTK ஆம் இதுதான். இதில் மொத்தம் நாலு டைப் ஆஃப் வெர்ஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஒரு ஒரு வெர்ஷன்ஸும் ஒரு ஒரு கைண்ட் ஆஃப் ஐசிங்களை சப்போர்ட் பண்ணும். உதாரணத்துக்கு MTK ஆம்ன்றது ஆம் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய எல்லா ஐசிங்களும் சப்போர்ட் பண்ணும். ஆம் கார்டெக்ஸ் அந்த மாதிரி இருக்க எல்லா என்விரான்மெண்ட்டுக்கும் சப்போர்ட் பண்ணும். இதுங்க பார்த்தா இங்கே போட்டிருக்காங்க பார்த்தீங்களா 8051. இப்போ நீங்கள் 8051 யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த சாஃப்ட் டவுன்லோட் பண்ணி ஒர்க் பண்ணால் 8051 சப்போர்ட் பண்ணும். அதுக்காக டெடிக்கேட்டாக கொடுத்துருக்காங்க C51 அப்படின்ட்டு. சரியா? அடுத்து C166 கொடுத்துருக்காங்க, பட் நான் யூஸ் பண்ணதில்லை. பட் C166 சொல்லிட்டு ஒரு சீரீஸ் இருக்கு போல, அதுக்கு யூஸ் பண்ணுறது. அண்ட் இது வந்துட்டு 80251 அந்த சீரீஸ்க்கு யூஸ் பண்ணுறது. அது மாதிரி ஒரு ஒரு ஸ்பெசிஃபிக் சீரீஸ்க்குமே ஒரு சாஃப்ட்வேர் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் யூஸ் பண்ணது வந்துட்டு C51 யூஸ் பண்ணியிருக்கேன், MTK ஆம் யூஸ் பண்ணியிருக்கேன், அதை நமக்கு தேவைப்பட்டதுனால. சரியா? ஒன் செகண்ட் காய்ஸ், ஒன் செகண்ட். எஸ் அதான். ஸோ மேலே இருக்க ரெண்டு யூஸ் பண்ணியிருக்கிறேன், அண்ட் கீழே இருக்கிறது யூஸ் பண்ணதில்ல, பட் மோர் தென் எனஃப், இதே போது நமக்கு. ஸோ MTK ஆமாம் கிளிக் பண்ணினா ஒன்றுமே இல்லை, அவங்க டீட்டெயில்ஸை கேட்பாங்க உங்ககிட்ட, இந்த மாதிரி நேம்லாம் கேட்பாங்க, அழகாக கொடுத்துட்டு நீங்கள் சப்மிட் பண்ணி டவுன்லோட் ஆயிரும்.
இன்ஸ்டால் பண்றதுன்னு பெரிய விஷயம் கிடையாது, ஜஸ்ட் சிம்பிளி கிளிக் நெக்ஸ்ட் 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 அந்த மாதிரி இருக்கு, அது நீங்க பாத்துக்கலாம், வெரி சிம்பிள். ஸோ இது ஒரு சாஃப்ட்வேர் ஃபார் STM32 கோடிங் பண்றதுக்கு, சரிங்களா? ரைட், ஒரு சாஃப்ட்வேர் கத்துக்கிட்டீங்களா, நல்லது. இந்த சாஃப்ட்வேருடைய லிங்க்கை நான் வந்துட்டு வாட்ஸ்அப் ஃப்ரீ கிளாஸ்ல நான் குரூப்ல போடுறேன். இங்க இருக்கு, இங்க இருக்கு. யா, ஸோ STM32க்கு கோடிங் பண்ணுறதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் லிங்க்கை வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருக்கேன், அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்துக்கிட்டிங்கன்னா, நமக்கு வந்துட்டு இன்னொரு சாஃப்ட்வேர் இருக்குது, STM32Cube IDEன்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. இது ஒரு சாஃப்ட்வேர். ஸோ இந்த சாஃப்ட்வேர் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா, இதில் வந்துட்டு அவங்களுடைய ஓன் சாஃப்ட்வேர் அப்படி, ஓகே, ஓன் சாஃப்ட்வேரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதில் வந்துட்டு கிராஃபிக்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க, உங்கள் ஐசினுடைய ஒரு கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன்ஸ் இருக்கும். நீங்கள் என்ன ஐசிக்கு கோடிங் பண்ண போறீங்களோ அந்த ஐசினுடைய கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன்ஸ் இருக்குங்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் ஈஸியாக நீங்கள் வந்துட்டு புரிஞ்சுக்கலாம் அந்த ஐசி என்ன பின்ஸ் எங்கெங்க இருக்கு, எந்த பின் ஆன் பண்ணியிருக்கோம், இன்னும் பேலன்ஸ் எத்தனை பின் இருக்கு, எந்த ஃபீச்சர் என்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு, எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இந்த சாஃப்ட்வேர் மூலியமாக. பட் இந்த கெயில் அந்த மாதிரி ஃபீச்சர்லாம் கிடையாது, இட் ஜஸ்ட் ஃபார் கோடிங் அண்ட் டீபக், அவ்வளோதான். ஓகேவா? ரைட். ப்ரவீன், டவுட் இருக்கிற ஏதாவது? ஓகே, மீட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபைன். ஸோ இதுதான் கான்செப்ட். ஓகே, ஸோ STM கியூப் ஐடியில் அதர் ஃபீச்சர் இருக்குது. டவுன்லோட் பண்ணுறது ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை, ஜஸ்ட் நீங்கள் இது மாதிரி டைப் பண்ணிவிட்டு கூகுளில் போய் இது மாதிரி கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு கொஞ்சம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துருப்பாங்க, அழகாக லேட்டஸ்ட் STM கியூப் ஐடியும் கீழே கொடுத்துருப்பாங்க. கெட் சாஃப்ட்வேர்ஸ் லோட் ஆகிட்டு இருக்கா? ஓகே, கெட் சாஃப்ட்வேர்ஸ் லோட் ஆகிட்டு இருக்கு. நான் கலர்ஸை டார்க் அப்படின்றது மாட்டிக்கிறேன்னா தெரியல என் கண்ணுக்கு, சம்வேர் இங்கே இருக்கும், இது லோட் ஆகிட்டு இருக்கு, இது வந்துச்சு பார்த்தீங்களா, அவ்வளோதான். ஸோ STM கியூப் ஐடி நமக்கு வந்துட்டு விண்டோஸ் இங்கே இருக்குது, கரெக்டாக, இதெல்லாம் லினக்ஸு மேக் ஓஎஸ் அப்படியே சொல்லியிருக்காங்க. நமக்கு விண்டோஸ்ன்றது இங்கே இருக்குது, செலக்ட் வெர்ஷனில் வந்து லேட்டஸ்ட்டு வேறு வெர்ஷன் வேணால் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம், பட் டிஃபால்ட்டாக கெட் லேட்டஸ்ட் இங்கே இருக்கு இல்லைங்களா, இந்த லேட்டஸ்ட்டை கிளிக் பண்ணினா விண்டோஸ்க்கும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதே நீங்கள் மேக் ஓஎஸ் லினக்ஸ் சப்போர்ட் பண்ண கேட்குறீங்க அப்படின்னா அதுக்கும் கொடுத்துருக்குறாங்க, அதை நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ தட்ஸ் இட். ஓகே, ஸோ இதையும் நான் அனுப்புகிறேன் வாட்ஸ்அப்பில், எஸ் குரூப்பில் இதையும் போட்டுட்டேன். ஸோ இது டவுன்லோட் பண்ணிக்கோங்க, சரியா? ஸோ STM கியூப் ஐடி ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு, அண்ட் 1 செகண்ட் கைஸ், ஸோ STM கியூப் STM32 அந்த போர்டை ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் உங்களுக்கு 2 சாஃப்ட்வேர் போதும், ஒன்று வந்துட்டு STM கியூப் ஐடி சொன்ன மாதிரி, இன்னொன்று வந்துட்டு கெயில், இவ்வளோ தான். ஓகே, 2 சாஃப்ட்வேர் தான், இல்லை எதனா நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம், சரியா? ரெண்டுத்துலேயுமே கோடிங் பண்ணுறது ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும், இதுலேயும் நீங்கள் ஹால்க்கான கோடிங் பண்ண முடியும், இதுலேயும் ஹால்க்கான கோடிங் பண்ண முடியும். ஹால்னு ஒரு லைப்ரரி இருக்குது, அதுக்கான கோடிங் ரெண்டுத்துலையும் நீங்கள் சப்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் சாஃப்ட்வேர்னுடைய கான்செப்ட். ஓகே, ஸோ இதில் இருக்க டவுட் இருக்கா? எனிதிங் யாருக்காவது ஏதாவது கேட்கணுமா? இது இன்ஸ்டால் பண்ணுறது ரொம்ப பெரிய ஸ்டெப் இல்லை, ஜஸ்ட் கிவ் நெக்ஸ்ட் 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 நெக்ஸ்ட், அவ்வளோதான், வெரி சிம்பிள். யாருக்கா டவுட் இருக்கா அதில்? ஓகே, ஃபைன். ஸோ தட்ஸ் இட். ஸோ டவுட் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க, நம்ம கிளியர் பண்ணலாம். ஓகேங்களா? ரைட். ஸோ இது உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும். இப்போ அடுத்த ஸ்டெப் வந்துட்டு என்னன்னா, என்ன போட்டிருக்கேன் நான், யா, இதுல வந்துட்டு ஒரு சாம்பிள் கோடு வந்துட்டு போட்டு காட்டுறதா சொல்லியிருக்கேன், அதுக்கடுத்து ஹார்ட்வேரை பார்த்துடலாம், அதுக்கடுத்து இங்க இருக்கே ஹார்ட்வேர் அதை பார்த்துடலாம். ஓகேயா? இந்த STM போர்டுக்கு ஹார்ட்வேர் என்னன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, STM32L433RCT6Pன்னு ஒரு போர்டு இருக்கு. ஓகேயா? நான் யூஸ் பண்ணுற போர்டு வந்துட்டு இதுதான். ஓகேயா? மௌசர் வெப்சைட்டில் இந்த ஐசி மட்டும் காட்டுறேன், நான் யூஸ் பண்ணுற ஐசி ஃபஸ்ட்டு இது தான், நான் இந்த ஐசி தான் யூஸ் பண்ணுறேன். ஓகே, இந்த ஐசி யூஸ் பண்ணுறேன். இதோட நேம் வந்துட்டு STM32L433RCT6, இது அல்ட்ரா லோ பவர் ஐசி, இது அதான் நீங்கள் பார்க்குறது இப்போ, சரியா? இது ஆக்சுவலாக போர்டாக அவங்க மார்க்கெட்டில் எப்படி விற்கிறாங்க அப்படின்னா, இந்த மாடல் விற்பாங்க, நியூக்ளியோ இந்த மாதிரி, சாரி, இந்த மாதிரி விற்கிறாங்கம்மா, இந்த மாதிரி இருக்கும் மார்க்கெட்டில்.
ஓகே எங்கிட்ட இப்போ இந்த மாதிரி போர்டு தான் இருக்குது. ஓகே இப்போ நான் சொல்லித்தர அப்புறம் ஹால் கான்செப்ட் வந்துட்டு நீங்கள் எந்த கைண்ட் ஆஃப் எஸ்டிஎம் போர்டில் சப்போர்ட் ஆகும் கண்டிப்பாக. ஓகே ஸோ போர்டு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். பட் என்னோட சீரீஸ் வந்துட்டு வேறு, இது சீரீஸ் வேறு மாதிரி காட்டுறாங்க, பட் இட்ஸ் ஃபைன். ஸோ நான் சொல்லித்தர போகிற இந்த ஹால் கோடிங் எல்லா போர்டுக்கும் சப்போர்ட் ஆகும், எஸ்டிஎம்ல இருக்கிற எல்லா போர்டுக்கும் சப்போர்ட் ஆகும். சரியா? அது ஹாலுடைய கான்செப்ட். ஏன்னா ஹாலுங்கிறது லைப்ரரி இல்லையா, அந்த லைப்ரரி எல்லா எஸ்டிஎம் போர்டுக்கும் சப்போர்ட் ஆகுன்றதுனால நீங்கள் இப்போ பார்க்குற எல்லா போர்டு எந்த போர்டாக நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரியா? அது முக்கியமானது என்னென்னா அந்த போர்டுடைய நம்பர் தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கு, லைக் இந்த மாதிரி இந்த நம்பர் அவ்வளோதான். இப்போ இந்த போர்டு வாங்குற நம்பர் நீங்கள் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, ST-M32L053R8ன்னு கொடுத்துருக்குறாங்க, அவ்வளோதான். இந்த நம்பரை மட்டும் நீங்கள் அந்த சாஃப்ட்வேர் கிரியேட் நியூ ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணுறப்ப இந்த நம்பர் மட்டும் போட்டு கிரியேட் பண்ணி நீங்கள் ப்ராஜெக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் பிகினராக இருக்கீங்கன்ற பட்சத்தில். ஸோ தட்ஸ் இட், அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ இதான் இங்கே மேலே பார்த்து ஐசிஎம் மேலே பேர் கொடுத்துருப்பாங்க, ST-M32L053R8 சம்திங் நேம் கொடுத்துருப்பாங்க, அதை பார்த்து கூட நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். சரியா? ரைட், என்கிட்ட இந்த மாதிரி ஒரு போர்டு தான் இப்போ இருக்குது என்கிட்ட. சரியா? இது மாதிரி இருக்கும். பட் என் போர்டுலேயுமே என் போர்டில் எங்கள் ஸ்டாஃப் சென்டர் இவ்வளோ பேர் இடம் கொடுத்துருக்க மாட்டாங்க, சின்னதாக இருக்கும், சின்ன சின்ன வேரியேஷன்ஸ் இருக்குது, அவ்வளோதான். அது மாதிரி எனக்கு இந்த மாதிரி டைப் வந்துட்டு கேபிள் கிடையாது, இந்த மைக்ரோ பி மாதிரி வரும், இது வேற மாதிரி மாடலில் கொடுத்துருக்குறாங்க. மற்றபடி எவ்ரி திங் சேம், என் போர்டு மாதிரி தான் கிட்டத்தட்ட இங்கே இருக்குது. சரியா? ரைட், இது ஒரு மாடல். ஓகே அண்ட் இன்னொரு போர்டு மார்க்கெட்டில் விற்கிறாங்க, இது வந்துட்டு காஸ்ட் பார்த்தா 1600 கிட்ட போட்டிருக்காங்க, கரெக்டா? ரைட், இது ஒரு மாடல் வச்சுக்கோங்க மைண்டில். சரியா? இன்னொரு மாடல் மார்க்கெட்டில் விற்கிறாங்க, அதுதான் வந்துட்டு ப்ளூ பில்னு சொல்லுவாங்க, எஸ்டிஎம் போர்டு. இது ஒரு போர்டு. ஓகே ஷாப்பிங்கில் போனால் தெரியும். சரி, இந்த மாதிரி இருக்குது போர்டு. இது பார்த்தா வெறும் 150 ரூபா தான் போர்டு, 169 ரூபா கிட்ட இருக்குது, 200 வச்சுக்கோங்களேன் ஷிப்பிங் சார்ஜெலாம் போட்டால், அவ்வளோதான். ரோபோவில் விற்கிறாங்க அந்த மாதிரி போர்டு, இது கூட நீங்கள் வாங்கி பண்ணிக்கலாம். இதுவுமே ஹால் சப்போர்ட் பண்ணும், அதாவது எஸ்டிஎம் சீரிஸ் எல்லாமே ஹால் சப்போர்ட் பண்ணும், அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. ஸோ இதோட சீரிஸ் நம்பர் பார்த்தா இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, ஜிடின்னு கொடுத்துருக்காங்க, அது என்னன்னு தெரில எனக்கு, மேபி ஏதாவது சைனீஸ் பிராண்டா, ஜிடிலாம் கொடுக்கக்கூடாது, எஸ்டிஎம் தான் கொடுக்கணும், மேபி டைப்பிங் மிஸ்டேக் நினைக்கிறேன். எவ்வளோ ஒரு ப்ளூ பில் போர்டு, இது ஆக்சுவல் நேம் வந்துட்டு ST-M32F103C86, இதெல்லாம் கரெக்டாக இருக்குது, இது மட்டும் தப்பாக கொடுத்துருக்காங்க, மேபி டைப்பிங் மிஸ்டேக் நினைக்கிறேன், எப்படின்னு தெரில. வேறு ஏதாவது பிராண்டு பார்க்கலாமே, பிளாக் பிளாக் போர்டு ஒன்று இருக்குது, இது வேண்டாம். இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்களா இந்த மாதிரி இப்போ நிறைய பார்த்துருப்பீங்க, அதான் சொல்ல வேறு வேறணும் இல்லை, நேம் தப்பாக கொடுத்துருக்குறாங்க, அதை நான் வேறு எதாவது பார்க்க முடியுதான்னு பார்க்குறேன். ரோபோ கிரேஸ், இதில் கூட வாங்கலாம், மெக்கானிக்கல் பார்ட்ஸ்லாம் நிறைய பேர் வாங்கியிருப்பீங்க, இதில் அதில் கூட விற்கிறாங்க இது மாதிரி, இல்லை இது மாதிரி போர்டு. ஓகே 100 200 ரூபா கிட்ட போட்டிருக்காங்க ரேட் ரவுண்டாக, அவ்வளோதான். சரியா? ஸோ இந்த மாதிரி போர்டு இது கூட நீங்கள் வாங்கி பண்ணலாம். சரியா? ரைட், ஆனால் இந்த மாதிரி போர்டு வாங்கிட்டீங்க அப்படின்னா இது கூடவே ப்ரோக்ராமர் வராது, இதுக்குள்ள ப்ரோக்ராமர்லாம் கிடையாது, ஜஸ்ட் ஒரு ஐசி, இது ஜஸ்ட் ஒரு ஐசி, அவ்வளோதான். அப்போ ப்ரோக்ராமர் தனியாக நீங்கள் வாங்கணும், அந்த ப்ரோக்ராமருக்கு பேர் வந்துட்டு அதையும் டைப் பண்ணி காட்டுறேன், ST-Link V2 அப்படின்னு ஒரு ப்ரோக்ராமர் இருக்கு, இந்த மாதிரி ப்ரோக்ராமர் வாங்கணும், இது வாங்கிக்கோங்க, இல்லைன்னா இந்த மாதிரி ப்ரோக்ராமர் வாங்கிக்கோங்க, இட்ஸ் பெட்டர். ஓகே 500 கிட்ட வருது, இந்த மாதிரி ப்ரோக்ராமர் வாங்கிக்கோங்க. ஓகேவா? என்ன சொல்கிறேன்னு புரியுது, இந்த மாதிரி ப்ரோக்ராமர் இதையே வாங்க சொல்கிறேன். இப்போ அப்படின்னா நான் சொன்ன அந்த ப்ளூ பில் போர்டு இது சொல்கிறேன் இல்லையா, இந்த போர்டில் வெறும் ஐசி மட்டும்தான் இருக்கும், இந்த ஐசிக்கு ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு கம்ப்யூட்டரில் கனெக்ட் பண்ணணும் இல்லையா, அது இதில் பண்ண முடியாது. ஓகே அது பண்ணுறதுக்கு உங்களுக்கு இது தேவைப்படும், இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராமர் தேவைப்படும். இது 449 ரூபா போட்டிருக்காங்க, கண்டிப்பாக அது ஒர்க் அவுட் ஆகும், இது ஒரிஜினல் கிட்டத்தட்ட, இது ஒரிஜினல் மாதிரி இருக்கும். ஸோ அப்படிங்கிறப்ப இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே இது மாதிரி ஒன்று வாங்கிக்கலாம் நீங்கள். ரைட், ஸோ லிங்க் எல்லாம் ஷேர் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு. இது வந்து நீக்குடைய போர்டு, இது ஒரு மாடல் நான் அனுப்புகிறேன், யா நியூக்ளியர் போர்டு அமிச்சிட்டேன். அதுக்கடுத்து ப்ளூ பில் போர்டு, இதை அனுப்புகிறேன். ஸோ லிங்க் லோட் ஆகிட்டு இருக்கு, எஸ் சொல்லி ப்ளூ பில் போர்டு அமிச்சிருக்கேன். அதுக்கடுத்து ப்ளூ பில் போர்டோடைய ப்ரோக்ராமர் இங்கே இருக்கு. யா அமிச்சிட்டேன். இப்போ கேள்வி என்ன கேட்பாங்கன்னா, இப்போ இது வாங்கினா அந்த ப்ரோக்ராமர் தேவையானு கேட்டிங்கன்னா தேவையில்லை, ஏன்னா இந்த போர்டில் வந்துட்டு நீங்கள் இந்த பாட்டு இருக்கு இல்லைங்களா, இந்த ஃபஸ்ட்டு இந்த பாதி பாட்டு, இந்த பாட்டு எஸ்டி லிங்கோடைய பாட்டு, அங்கே பார்த்தா கட்டு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இன்கேஸ் எஸ்டி லிங்க் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் இந்த ஐசியை மட்டும் தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம், அது இந்த பாட்டை மட்டும் ஃபுல்லாக நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கேன், எஸ்டி லிங்க் அதில் இருக்காது.
அது மாதிரி நீங்க பண்ணிக்கலாம் வேணும்ன்றவங்க. பட் இதுலேயே ப்ரோக்ராமர் கொடுத்துட்டு இருந்ததுனால நமக்கு செப்பரேட்டா அதை வாங்கி தான் அதை செய்யணும் அவசியம் கிடையாது. அந்த நியூக்ளியர் போர்டெல்லாம் வாங்கிட்டீங்கன்னா, லெட்ஸ் சே நீங்க ப்ளூ பில் போர்டு வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ரோக்ராமர் தேவைப்படும். அதுதான் இதனுடைய கான்செப்ட், கரெக்டா? சரி, இதுதான் ஹார்ட்வேருடைய கான்செப்ட், வேற எதுவும் கிடையாது. பட் வேற எதுவுமே இதுல சொல்றதுக்கு எதுவும் இல்லை, வெரி சிம்பிள். ஓகேங்களா, வேற டவுட் இருக்குங்களா இதுல ஹார்ட்வேர் ரிலேட்டடா? எனி ஒன்? டவுட் இருந்தால் கேளுங்க, இன்ட்ராக்ட் பண்ணலாம், அப்போ தான் நல்லா இருக்கும். ஓரளவுக்கு இன்ட்ராக்ட் பண்ணால் கொஞ்சம் எங்கேஜாக இருப்பீங்க எல்லாரும், ஸோ அதனால தான். எனி திங் ப்ரோ, டவுட்டு. யா? அங்கே அந்த யூஎஸ்பி அந்த போர்ட் மூலிமா ப்ரோக்ராம் வைக்க முடியாதா? ஆ, இதுக்கு வழியாக ப்ரோக்ராம் நீங்கள் பண்ணலாம். இதுக்கு நீங்கள் இனிஷியலாக இதுக்கு ஒரு பூட் லோடர் நீங்கள் போடுற மாதிரி இருக்கும். அந்த பூட் லோடர் போட்டு நீங்கள் இந்த வழியாக கூட நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணிக்கலாம். ஆனால் அதுக்குன்னு ஒரு பூட் லோடர், யூஎஸ்பி பூட் லோடர் சொல்லிட்டு போட வேண்டியது இருக்கும். அது போட்டு தான் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லைனா இந்த ப்ரோக்ராமே இல்லாமல் கூட நீங்கள் பண்ண முடியும். இந்த ப்ரோக்ராம் இல்லாமல் கூட இந்த ஐசி நீங்கள் ப்ரோக்ராம் நான் பண்ணியிருக்கேன். அது ஆர்டினோ யூஸ் பண்ணி நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணிக்கலாம். ஆர்டினோவே வந்துட்டு ஒரு ப்ரோக்ராமராக மாற்றி, கரெக்ட், அந்த ப்ரோக்ராமரை வந்துட்டு இந்த பின்ஸ்க்கு இதுக்கு கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ப்ரோ ஐ திங்க் யூஆர்ட் வழியா, யூஆர்ட் வழியாக ப்ரோக்ராம் பண்ணலாம் ஆர்டினோ யூஸ் பண்ணி. அதுக்கு ஒரு போட்டில் ஒரு மோட் இருக்குது. நீங்கள் போர்ட் டாப்பில் பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருப்பாங்க, இந்த போர்ட் டாப்பில் பார்த்து ரெண்டு மோட் இருக்கும் ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு. இது வந்துட்டு பூட் ஜீரோ, இது பூட் ஒன். ஒன்னு போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. இந்த பூட்டை மட்டும் நீங்கள் மாற்றிட்டீங்கன்னா ஒரு பூட் வந்துட்டு யூஆர்ட்டை ப்ரோக்ராம் பண்ணிக்கலாம், இன்னொரு பூட் வந்துட்டு இந்த பின் யூஸ் பண்ணி ப்ரோக்ராம் பண்ணிக்கலாம், சரியா? அப்போ நீங்கள் பூட் ஒன்னை செட் பண்ணிட்டு நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணீங்கன்னா இந்த ஐசியை வந்து யூஆர்டிலே ப்ரோக்ராம் பண்ணுறங்கிறப்ப ஆர்டினோ யூஸ் பண்ணி கூட நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணிக்க முடியும். அந்த மாதிரி பிக்சர் ஒன்று இருக்குது, அது நெட்டில் நீங்கள் பார்த்தா தெரியும் உங்களுக்கு எப்படி வந்துட்டு ஆர்டினோ யூஸ் பண்ணி எஸ்டிஎம் மாதிரி ப்ரோக்ராம் பண்ணுறது அப்படின்ட்டு, வேற ஒன்றும் இல்லை. ஓகேவா? ஓகே ப்ரோ. வேற ஏதாவது டவுட் இருக்கா? பட் என்னோட சஜஷன், அந்த எஸ்டி லிங்க் யூஸ் பண்ணி பண்ணுறது பெட்டர். ஓகே, ஏன்னா இதுவும் கற்றுக்கலாம் நீங்கள் அதுக்காக தான். ஏன்னா நீங்கள் ஆர்டினோ போர்டுங்கிறப்ப எவ்ரி டைம் உங்களுக்கு ஒரு போர்டு தேவைப்படும். அது எதுக்கு தேவையான, எதுக்கு டெடிக்கேட்டாக ஒன்று வாங்கிட்டீங்கன்னா அது வாட்டுன்னு இருக்கும். நீங்கள் வேறு ஏதாவது ஐசி பண்ணுறீங்கிறப்ப உங்களுக்கு தேவைப்படலாம், சரியா? அதுக்காக எனிதிங் எல்ஸ்? அண்ட் இன்னும் ஒரு 9 மினிட்ஸில் வந்துட்டு கட் ஆயிரும் ஜூம் மீட் அகைன். ஸோ ப்ளீஸ் அகைன்லாம் ஜாயின் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஏன்னா அது ஜூம் மீட் ஃப்ரீ அப்படிங்கிறதுனால எவ்ரி 45 மினிட்ஸுக்கு கட் ஆயிரும், ஓகேவா? அதனால் அகைன் எல்லோரும் ஜாயின் பண்ணிக்கோங்க, 10 மினிட்ஸில் கட் ஆயிரும். ஓகே, ஏதாவது கேட்கணுமா இருக்காது? ஃபைன், ரைட், ஓகே, ஃபைன். இப்போ நான் சொன்ன மாதிரியே இந்த ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் டாபிக் வந்துட்டு நான் இப்போ சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் இப்போ கூட பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிக்கலாம் அந்த போர்ட்ஸ் எல்லாத்தையும். ஓகே, போர்ட்ஸை பர்ச்சேஸ் பண்ணிட்டு நீங்கள் கோடிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த கிளாஸ் முடிஞ்ச உடனே ஹால் கோடிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம், ஓகே, நல்லது. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம இப்போ ஒரு லெட் ஸ்டார்ட் சாஃப்ட்வேர் பார்க்க ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே, ஸோ நான் இந்த கிளாஸில் யூஸ் பண்ண போகிற சாஃப்ட்வேர் பேர் வந்துட்டு இது எஸ்டிஎம் கியூப் ஐடி யூஸ் பண்ண போகிறேன். ஏன்னா இதில் கொஞ்சம் வந்துட்டு ஈஸியாக இருக்கும், அந்த கிராஃபிக்கல் ரெப்ரஸன்டேஷன் பார்க்குறது கொஞ்சம் ஈஸி, அண்ட் அந்த கோடிங் அப்படி டேரெக்டாக எடுத்து போட்டு பண்ணுறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும் நமக்கு, சரியா? இப்போ நம்ம அதான் பண்ண போகிறோம். ஸோ லெட் ஸ்டார்ட், ஓப்பன் பண்ணிட்டு நினைக்கிறேன். எஸ், கிவ் அ டைம். ஓகே, ஃபைன். ஸோ இதுதான் அந்த சாஃப்ட்வேர். ஓகே, ஸோ இதுதான் அந்த எஸ்டிஎம் கியூ ஐடி உடைய சாஃப்ட்வேர் இருக்குது. ஓகே, ரைட். ஸோ இதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஏதோ கோடிங் எழுதி வச்சுருக்கிறேன், பட் இதை விட்டுருங்க இப்போதைக்கு. நான் புதுசாகவே ஒன்று உங்களுக்கு க்ரியேட் பண்ணி நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஓகே, இது ரொம்ப சிம்பிளாக முடிய போகுது, ஆக்சுவலாக ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஸ்டெப்ஸ் தான். அண்ட் என் போர்ட்லேயே நான் உங்களுக்கு அவுட்புட் வரைச்சி காட்ட போகிறேன் உங்களுக்கு, சரியா? ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஸ்டெப்ஸு, கோடிங் ரொம்ப ஈஸியாக இருக்கும், சரியா? எப்படின்றத பார்க்கலாமா? லெட்ஸ் ஸ்டார்ட். இப்போது ஃபைல் போயிட்டு, ஓகே, நியூ,
நியூ போயிட்டு STM32 ப்ராஜெக்ட் இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, நியூ போயிட்டு STM32 ப்ராஜெக்ட் இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிட்ட பிறகு கொஞ்சம் டைம் ஆகும், ஏன்னா இது வந்துட்டு டைரக்ட்லி லிங்க் வித் ஆன்லைன் இல்லையா. ஆன்லைன் லிங்க் பண்ணிட்டு இருக்கறனால எவ்ரி டைம் நீங்கள் நியூ ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணுறப்போ ரிஃப்ரெஷ் ஆகும் அது. ஓகே, அதெல்லாம் டைம் ஆகும் நமக்கு, அது ஒன்றும் பண்ண முடியாது. நாட் ரெஸ்ட் பண்ணி வந்துருச்சா? ஓகே, ஏன்னா இது கொஞ்சம் டேக் சம் டைம். யா, லோட் ஆகிட்டு இருக்கு. ஹரிஷ், இப்ப இது பார் மெட்டலுக்கும் இதே தான், ஹாலுக்கும் அப்படியே இதே தான் யூஸ் பண்ணுவோமா? அதே சாஃப்ட்வேர், அதுல ஆமாம், ஏதோ சாஃப்ட்வேர்ல எதுவும் மாத்த மாட்டோம்ல? எதுவும் மாற்ற வேண்டாம், நீங்கள் அப்படியே பேர் மெட்டல் கோடிங் போட்டால் ஒர்க் ஆகும். நான் உங்களுக்கு அதையும் காட்டுறேன் உங்களுக்கு. இதில் உங்களுக்கு பேர் மெட்டல் கோடிங் நம்மகிட்ட ஆல்ரெடி ஒன்று இருக்கு இல்லையா, அதையும் நான் போட்டு காட்டுறேன். ஸோ ரெண்டுமே சப்போர்ட் பண்ணும் இது, ஏன்னா ஹால் லைப்ரரிங்கிறது பேர் மெட்டல் ஓவர்லேப் தான் ஹால் லைப்ரரி, கரெக்டுங்களா? ஆமா. அப்படிங்கிறப்ப இதில் பேர் மெட்டல் ஒர்க் ஆகும். அப்ப அங்க இப்ப ஹாலுக்கானது ஏதாவது ஒரு லைப்ரரி இவங்க கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்கல்ல? ஆமாம், கண்டிப்பாக அதுக்கும் பேக்ரவுண்ட்ல எல்லாம் பண்ணி வச்சிருப்பாங்க, எல்லாம் ஆ, பேக்ரவுண்ட்ல இப்ப பண்ணி. அதை எப்படி போய் நம்ம பாக்குறதுன்னு கேக்குறேன். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம யூஆர்ட்ல பண்றோம்னா, யூஆர்ட்ல பண்ணும் போதே பாட் ரேட் சில இதுல கொடுப்பாங்க, இல்ல பாட் ரேட் தனியா கொடுப்பாங்க அந்த கிளாஸ? ஆமாம், அந்த மாதிரி இதுல எப்படி போய் பாக்குறது? அதுக்கு எப்படி அவங்க டாக்குமெண்ட் இல்லை இல்லை, அதுக்கு எழுதி அதுக்கு இருக்காங்கன்னு சொல்லி? அதுக்கு அவங்க டாக்குமெண்ட் கொடுத்துருக்குறாங்க. அந்த டாக்குமெண்ட்டை நான் காட்டுறேன் உங்களுக்கு. அவங்க எஸ்டிஎம் கியூப் ஐடியில் டாக்குமெண்ட் கொடுத்துருக்காங்க, ஹால் வந்துட்டு என்னென்னா இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. நம்மளால் அதை மட்டும் தான் பார்க்க முடியுமே தவிர்த்து அவங்க எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க பேக்ரவுண்ட்றதை நம்ம அந்த அளவுக்கு ட்ராக் பண்ண முடியாது நம்மளால. இதில் அப்படியே போனால் ஓரளவுக்கு மேலே நம்மளால் போக முடியாது நம்மளால இதில். ஓகேங்களா, அந்த கோடி நம்மளால் பார்க்க முடியாது. ஓகேங்களா, நம்ம இல்லை ஏதாவது மெம்பர் ஃபங்க்ஷன் அதை யூஸ் பண்ணோம்னா அந்த நேம் வேணும்ல நமக்கு? அது அந்த அந்த நேமுக்கு நேம்லாம் தான், கொடுத்துருப்பாங்கல்ல? அந்த நேமுக்கு டாக்குமெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த இந்த இப்போ ஏடிசி பண்ணுறீங்கன்ற பட்சத்தில் இந்த நேம் கொடுத்துருப்பாங்க. அந்த நேமை நீங்கள் கரெக்டாக படிச்சு பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணால் போதும். அதுதான் இப்போ உங்களுக்கு காட்டப்படுறேன் இப்போ. ஓகேங்களா, லைக் இப்போ ஆர்டினோலாம் பார்த்து டிஜிட்டல் ரைட்டு ரீடு பின் மோட் அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லைங்களா, அது மாதிரி இதுக்கும் ஒரு சில ஒரு டிஃபைன்டு நேம் கொடுத்துருக்குறாங்க ஒரு டாக்குமெண்ட்டில். அதை நான் பார்த்து நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு, புரிய வைப்பேன். ஓகேங்களா, ஓகே. ஸோ இப்போது இதுதான் நான் என்ன பண்ணேன்னு புரியுது இல்லைங்களா. ஃபஸ்ட்டு ஃபைல் போன நியூ ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஃபைல் போயிட்டு STM32 ப்ராஜெக்ட்னு கிளிக் பண்ணியிருப்பேன், அதுக்கு அடுத்து வந்திருக்குது சரியா. இந்த கமர்ஷியல் பார்ட் நம்பரில் போயிட்டு உங்ககிட்ட என்ன ஐசி இருக்கோ அதோட ஃபுல் நம்பர் இங்கே டைப் பண்ணணும் இந்த இடத்துல சரியா. நான் இப்போ அங்கே சொன்ன மாதிரி லைக் இங்கே சாரி இது ஸோ இங்கே சொன்ன பார்த்தீங்களா, இந்த ஐசி பேர் ஃபுல்லாக நான் போட்டேன் இங்கே வந்துருச்சு அப்படின்ட்டு, சம்திங் லைக் திஸ். இந்த மாதிரி இந்த ஃபுல் நேம் போடணும். இப்போ லெட்ஸ் சே நீங்கள் இப்போ இந்த நியூக்ளியர் போர்டு வாங்குறீங்க அப்படின்னா இந்த ஃபுல் நேம் நீங்கள் அங்கே டைப் பண்ணணும், அதை வேற ஒன்றும் இல்லை. ஓகேவா, ஏன்னா அப்போ தான் அந்த போர்டு சப்போர்ட் ஆகும். இப்போ ஃபுல் நேம் போட்டுக்கலாமா? என் போர்டுக்கு பேர் வந்து STM32L433 RCT6P, இதான் என்னுடைய ஃபுல் நேம். என் போர்டில் இருக்கிற ஃபுல் நேம் இது தான் சரியா. ரைட், இதே கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னு கீழே வந்திருக்கோம் உங்களுக்கு. யப் சாரி, ஸோ இது கிளிக் பண்ணோடனே கீழே வந்திருக்கு உங்களுக்கு. இங்கே இப்போ ஐசி பேர் போட்டு பார்ட் நம்பர் என்ன ரெஃபரன்ஸ் என்ன ஆக்டிவ் வாட் எவர் இட்ஸ் மார்க்கெட்டில் இருக்கா இல்லை எல்லாமே உங்களுக்கு வந்துடுது. இங்கே ப்ரைஸ்லாம் கூட கொடுத்துட்டாங்க, டாலரில் $2 அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபைன், ஸோ இப்போ நான் அதை வந்துட்டு நெக்ஸ்ட் கொடுக்குறேன், அவ்வளோதான். இது மாதிரி உங்களுக்கு வரும், நீங்கள் ப்ராப்பராக நம்பர் கொடுத்துட்டீங்க அப்படின்னா. ஓகே, சிம்பிளி கிளிக் நெக்ஸ்ட், அவ்வளோதான். நிறைய விஷயங்கள் இன்னும் இருக்குது இதில், பட் நான் பார்த்துருக்கேன் சொல்லித்தரேன் உங்களுக்கு. ஓகேவா, அண்ட் அதுக்கு அடுத்தது நெக்ஸ்ட் கொடுத்த பிறகு எங்க இந்த ப்ராஜெக்ட் சேவ் பண்ண போறீங்க அந்த பாத்து கொடுக்கணும் இல்லையா. ஸோ நான் வந்துட்டு இப்போ பாத்த மாத்திக்க போறேன். எனிவேர் யூ கேன் யூஸ். ஓகே, எந்த இடத்துல நீங்க ஸ்டோர் பண்ணிக்கலாம். STM32 ப்ரோக்ராமிங் உள்ள இருக்கு, நான் ஆன்லைன் கிளாஸ்க்குள்ள போயிட்டு ரைட் இந்த கோடிங் உள்ள நேற்று நான் செஞ்சு பார்த்தேன் உங்களுக்கு. ஓகே, இந்த இடத்துல எனிவேர் யூ கேன் சூஸ் நீங்க என்னன்னா எங்க வேணா நீங்க ஸ்டோர் பண்ணிக்கலாம். நான் என்ன பண்ணுற போகிறேன்னா ஆன்லைன் கிளாஸ் கோடுக்குள்ள 6th அப்படின்னு சொல்லி நம்பர் போட்டு ஃபஸ்ட்டு எஸ்டிஎம் பேட்ச்னுடைய ஃப்ரீ கிளாஸ் அப்படின்னு போட்டிருக்கேன் நேம். அதுக்கு ஒரு நியூ ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கிறேன் இந்த இடத்துல. ஓகே, இதெல்லாம் உங்களுக்கு இருக்காது, இந்த கோர் டீபக் டிரைவர்ஸ்லாம் உங்களுக்கு இருக்காது, எம்டியாக தான் உங்களுக்கு இருக்கும். நான் அப்படி பண்ணி பார்த்தலாம் அப்படி இருக்கு. நான் சிம்பிளாக வந்துட்டு ஹலோ வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கிரியேட் பண்ணுறேன். ஓகே, ஹலோ வேர்ல்டுன்னு கிரியேட் பண்ணுறேன். ஓகே கொடுக்குறேன், தட்ஸ் இட். அப்போ இதான் என்னுடைய ஃபோல்டர். ஓகே, செலக்ட் ஃபோல்டர், அவ்வளோதான். இப்போ நான் ப்ராஜெக்ட் நேம் கொடுக்கணும், அதில் வந்துட்டு ஹலோ வேர்ல்டுன்னு கொடுக்குறேன், அவ்வளோதான்.
ஓகே. அண்ட் டார்கெட் லாங்குவேஜ் சி ப்ளஸ் ப்ளஸ் நீங்கள் பண்ண முடியும் இதில், ஆனால் சி ப்ளஸ் ப்ளஸ் பண்ணுறதுக்கு நிறைய ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணணும் நீங்கள் இதில். ஓகே ஸோ ஒன் செகண்ட். எஸ் லேப்டாப் சார்ஜ் போட்டுவாங்க. ஓகே ஸோ டார்கெட் லாங்குவேஜர் அப்படிங்கிறது சி இருக்கலாம், சி ப்ளஸ் ப்ளஸ் இருக்கலாம், சரியா? இதெல்லாம் பண்ணிக்கலாம். பட் சி ப்ளஸ் ப்ளஸ் பண்ணிங்க அப்படின்னா நிறைய ஸ்டெப்ஸ் இருக்குது. ஓகே வேறு ஏதோ ஒரு ஃபைல இருந்து சி ப்ளஸ் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு அந்த எக்ஸ்டர்னி அப்புறம் ஆட்டோ அந்த நிறைய விஷயங்கள் யூஸ் பண்ணி நம்ம கோடிங் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் இன்னும் ட்ரை பண்ணல, பட் ஆனால் பண்ணலாம், சி ப்ளஸ் ப்ளஸ் பண்ண முடியும். அண்டு பைனரி டைப் எக்ஸிக்யூட் கொடுத்துருக்காங்க, பட் எனக்கு மீனிங் தெரில. ப்ராஜெக்ட் டைப் வந்துட்டு எம்டினு கிடையாது, நம்ம கியூப் அப்படின்ற ஒரு டெம்ப்ளேட்டோட வரணும் அப்படிங்கிறப்ப இதை கொடுத்துருக்கோங்க, சரியா? அண்ட் கிளிக் ஃபினிஷ், அவ்வளோதான். ரெண்டே ஸ்டெப்பு தான் கரெக்டுங்களா? என்ன ஐசி பேர்னு சொல்கிறீங்க, நெக்ஸ்ட் வந்துட்டு எங்கே ஸ்டோர் பண்ணுறீங்க அந்த ப்ராஜெக்டை, அவ்வளோதான். வேறு எதுவுமே கிடையாது, இங்கே கம்பைலர் சொல்கிறது அந்த மாதிரி எதுவுமே கிடையாது, சரியா? ஏன்னா எல்லாத்துக்கும் அதுவே தெரியும், என்ன கம்பைலர் யூஸ் பண்ண எல்லாமே தெரியுன்றதுனால நம்ம ஸ்பெசிஃபிக்காக இதை யூஸ் பண்ணுன்னு சொல்ல போகிறது கிடையாது, கரெக்டா? எல்லா ஆம் பேஸ்டு கண்ட்ரோலருக்கும் ஜிசிசிங்கிறது தான் கம்பைலர். அப்படிங்கிறப்ப நம்ம அதே யூஸ் பண்ணிப்பாங்க டிஃபால்ட்டாக, அது நம்மகிட்ட கேட்க மாட்டாங்க, சரியா? அதை பற்றி கவலைப்பட தேவையில்ல. இந்த பிக்கு தான் ஏகப்பட்ட கம்பைலர் இருக்குது, ஹை டெக்னோல் கம்பைலர் இருக்குது, சிசிஎஸ்எல் கம்பைலர் இருக்குது, அப்புறமேட்டு வந்துட்டு எக்ஸி 8 ஒரு கம்பைலர் இருக்குது, எக்ஸி 16 ஒரு கம்பைலர் இருக்குது, ஏகப்பட்ட கம்பைலர் வச்சுருக்காங்க பிக்குக்கெல்லாம். பட் இதுக்கு அந்த மாதிரிலாம் கிடையாது, ஒரே கம்பைலர் தான் ஜிசிசி கம்பைலர், அவ்வளோதான். எல்லா ஆம் பேஸ் கண்ட்ரோலருக்கும் அந்த ஒரு கம்பைலர் தான், சரியா? ரைட். ஸோ இட் டேக்ஸ் சம் டைம் டு கிரியேட் ப்ராஜெக்ட். அவ்வளோதான், கிரியேட் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் இது வந்துட்டு இந்த அம்மா லேப்டாப்